ராஜேஷ் டிவைன் பிஸ்னஸ் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சுவாரஸ்யமான தகவல் நிறைய காத்துட்ருக்கு. அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, நிறைய பேருடைய கனவே வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுங்கிறது தான் எல்லோருடைய கனவு. ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. வீடு கட்ட ஆரம்பித்து சில பேருக்கு வந்து அந்த முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், பத்தாவதுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் சாஸ்திரத்தில் வந்து இந்த வீடு கட்டுவதற்கு உண்டான பொருட்களை வந்து சில நாட்களில் சில தினத்திலலாம் வாங்கும் பொழுது அந்த வீட்டை வந்து விரைவாக கட்டி முடித்து விட முடியுங்கிறதும் சாஸ்திரத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இந்த ஒரு வீட்டை இப்போ நீங்கள் கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அது செங்கலாக இருக்கலாம், கம்பியாக இருக்கலாம், மணலாக இருக்கலாம், அது எது வேணால் இருக்கலாம். ஸோ சில இந்த பொருட்களை எல்லாம் சில நாட்களில் சில தினங்கள்லாம் வாங்கும் பொழுது அந்த வீட்டை வந்து விரைவாக கட்டி முடிக்கக்கூடிய அந்த யோகங்களை வந்து அது உருவாக்கி தரும் என்று சாஸ்திரத்தில் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான பதிவு இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ வீடியோவை முழுசாக கேளுங்கள். அதாவது பொதுவாகவே வந்து நிறைய பேருக்கு வீடு கட்டணுங்கிற அந்த ஒரு யோகம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அது அமைஞ்சிடாது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டை கட்ட ஆரம்பிக்காமலேயே வாடகை வீட்டில் வந்து இருப்பிறது நிறைய பேருக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் சில பேர் தட்டு தடுமாறி வீட்டை வந்து கட்ட ஆரம்பித்து விடுவாங்க. ஆனால் அந்த வீட்டை அவர்கள் முழுமையாக கட்டி முடிக்க முடியாமல் இடையில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு வந்து திண்டிடக்கூடிய நிலை உருவாகும். காரணம் வந்து அந்த பணப்பற்றாக்குறையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துடும். இந்த சொன்ன பொருட்களை வந்து சொன்ன தேதியில் வந்து நம்ம வந்து வாங்கி கொடுக்க முடியாது. இப்போ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா சில பொருட்கள் கேட்பாங்க அப்படின்னா அது நம்ம அந்த டேட்டுக்கு பணம் இருக்காது, பணம் இருந்தால் சில பிரச்சனைகள் எல்லாமே வரதான் செய்யும். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து வீடு கட்டக்கூடிய வேலை வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குறிப்பாக இந்த பொருட்களை எல்லாம் இந்த நாட்களில் வந்து வாங்கும் பட்சத்தில் நீங்கள் கட்டும் வீடு வந்து எந்த ஒரு தடை இல்லாமல் சீக்கிரமாகவே நீங்கள் கட்டி முடித்து விடலாம். சில வாஸ்து குறிப்பிலே இது சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வீட்டை வந்து கட்டி முடிப்பதற்கு வந்து மிக முக்கியமான பொருட்களாக இருக்கிறது வந்து இரும்பு பொருட்களாக இருந்தாலும், இந்த இரும்பு பொருளானது சனி பகவானுக்காக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். அதாவது வீடு கட்டுவதற்கு தேவையான கம்பிகள் நீங்கள் வந்து வாங்குவதாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் அதை கீழ்நோக்கு நாளாக பார்த்து அதை வாங்க சொல்கிறாங்க. அதாவது கீழ்நோக்கு நாள்னு பார்த்திங்கன்னா கேலண்டரில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதிலும் குறிப்பாக சனிக்கிழமை சுக்கர ஹோரையில் வாங்குறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதிலும் வந்து பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம், பூச நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இரும்பு கம்பிகள் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வீடு கட்டக்கூடிய வேலை வந்து சுறுசுறுப்பாக நடக்கும். அதாவது கடையில் ஆர்டர் கொடுப்பது இந்த மேற்கு சொன்ன இந்த நாள்கள்லாம் நீங்கள் வாங்க வேண்டும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சனியோட காரகத்துவம் உள்ள நட்சத்திரத்தில் சனியோட ஹோரையிலையோ இல்லை சனிக்கிழமையிலோ நீங்கள் அந்த பொருட்களை வாங்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கும் பொழுது அதனுடைய பலம் வந்து கூடும். அது எப்போதுமே வீட்டிற்கு தேவையான இரும்பு பொருட்களை வாங்கும் பொழுது கடைக்காரர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரம் பேசி விலையை வந்து குறைத்து வாங்கக்கூடாதுன்னு வந்து ஒரு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதே மாதிரி அதற்கான சரியான விலையை கொடுத்து வாங்குவதும் ஒரு முக்கியமான விஷயம்தான். முடிந்தால் அதற்கு அந்த இரும்பிற்கான விலையை விட ஒரு ரூபாய் சேர்த்து கொடுப்பது உத்தமமாக சொல்லப்படுகின்றது. ஏன்னா அது ஒரு தோஷ பரிகாரமாகவும் இருக்கின்றது. அதாவது பைசா அதிகமாக கொடுக்கக்கூடிய பட்சத்தில் நல்லதே தவிர எக்காரணத்தை கொண்டும் 5 பைசா கூட பாக்கி வைக்காமல் இரும்பு பொருளை நீங்கள் வாங்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கின்றது. அதாவது கிரெடிட்டாக இல்லாமல் கேஷ் கொடுத்து வாங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கின்றதுன்னு சொல்லப்படுகின்றது. இதோடு மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான எந்த இரும்பு பொருளை வாங்கினாலும் அந்த பொருட்களுக்கு காசை வந்து சரியான அளவு கொடுத்து தான் வாங்க வேண்டும் என்று இருக்கின்றது. கடைக்காரரிடம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பணத்தை கொடுத்து விட்டு அந்த பணத்திலிருந்து மீதும் வாங்கக்கூடிய பட்சத்தில் நம் கையில் வரக்கூடிய அந்த மீதமான காசும் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வீண் விரயமாகும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. நம்பாதவர்கள் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து சோதனை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த இரும்புங்கிறது சனீஸ்வரனுடைய அருளை பெற்றதுனால அந்த அதாவது கடினமாக உழைக்கக்கூடிய அந்த காரகத்துவம்னு பார்க்கும் பொழுது இரும்பும் ஒன்று, கம்பியும் ஒன்று. இப்போ ஒரு வீடு வந்து நல்ல லைஃப் வரும் அப்படின்னா எதை வச்சு சொல்கிறோம், அந்த கம்பி. அப்போ அந்த கம்பியோட அம்சம், அந்த கம்பினா என்ன, இரும்புனா எது, அது அதிபதியாக வர்றது சனி. அப்போது சனி எப்பயுமே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஒரு கடினத்தன்மையை கொடுப்பார். கடினத்தன்மையை கொடுக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல பேரம் பேசுறது இல்லாமல் நீங்கள் கிரெடிட் வாங்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் வாங்கும்பொழுது காசு கொடுத்து தான் அந்த பொருட்களை வாங்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சனிக்கிழமை
நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிரெடிட் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திங்கக்கிழமை மெட்டீரியலை வந்து கிரெடிட் வாங்க, சனிக்கிழமை வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கிரெடிட் வாங்கவே வாங்காதீங்க. சனிக்கிழமை பணத்தை செட்டில் பண்ணுங்கள் கடைக்காரர்களுக்கு, அப்போ உங்களுக்கு வேலைலாம் ஈஸியாக முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டை கட்டுவதற்கு இந்த இரும்பு பொருட்கள் வாங்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் பின்பற்றினாலே உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் தரும். அதாவது உங்களுக்கு நாள் பார்க்கல் தெரியலனாலும் பரவாயில்ல, தேய்பிறை சனிக்கிழமை அன்று இரும்பு பொருட்களை வந்து நீங்கள் வாங்குவது உத்தமம். தேய்பிறை சனிக்கிழமை எந்த ஒரு பிரச்சனையும் அதில் உங்களுக்கு வரவும் வராது. கட்டிய வீடு வந்து பாதையிலே நிற்கக்கூடிய பட்சத்தில் அது எவ்வளவு கஷ்டம் அது அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய கஷ்டம் வழிகள் எல்லாம் தெரியும். ஏன்னா இஎம்ஐ பிரச்சனை, வீடு வாட்டை வீட்லேயும் இருக்க முடியாது, சொந்த வீட்டுக்கும் போக முடியாது, ரெண்டும் கட்டான ஒரு சூழ்நிலையில் மனவேதனையில் இருப்பாங்க. அப்போது இதெல்லாம் வந்து பாதையில் நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஆரம்பத்தில் பண்ணாமல் இருந்ததுனால தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கின்றது. இந்த பாதையிலே இந்த மாதிரி நின்றுருந்தது அப்படின்னா நான் சொன்ன இந்த தேய்பிறை சனிக்கிழமை அன்றைக்கி சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். வேறு யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு கட்டி பாதையில் அந்த மாதிரி நிற்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு நீங்கள் தயவுசெய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த விஷயத்தில் நான் கைட் பண்ணுறேன், வீடை நல்லபடியாக விரைந்து முடிக்க முடியும். நிறைய பேருக்கு நான் வந்து கைடும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன்னா இந்த வீடு கட்டுறதுங்கிறது அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை. வீடு கட்டுறதுங்கிறது ஒரு கலை, அது வந்து ஒரு எல்லாருக்கும் அது அமையாத ஒரு விஷயம். ஆனால் சில பேருக்கு அமைஞ்செடுத்து அப்படின்னா அது சரியான முறையில் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சரியான முறையத்தில் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த வீடை கட்ட முடிச்சு நீங்கள் பால் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், சொல்வதை நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து இதை செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் நல்ல பலன்கள் கிடைக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை மெட்டீரியலை வாங்குங்க, காசு கொடுத்து சனிக்கிழமை கிரெடிட்டு வாங்கக்கூடாது. சனிக்கிழமை சப்போஸ் கடையில் கிரெடிட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிவிடுங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து தேய்பிறை சனிக்கிழமை அன்னைக்கு ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் காசு கொடுத்து வாங்குறது ரொம்ப விசேஷம், அதில் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் வந்து கடைக்காரர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 ரூபா பில்லு வருது அப்படின்னா 50,000 ரூபாயில் இருந்தால் ஒரு 10 ஒரு 5 ஒரு 500 ரூபாய் இல்லை ஒரு 600 ரூபாய் அது சேர்த்து கொடுத்துருங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த 500 ரூபாய் வந்து சேர்த்து கொடுக்குறதுங்கிறது என்ன அப்படின்னா அது உங்களுடைய தோஷ நிவர்த்தி பரிகாரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம், அவருக்கு நீங்கள் சொல்லிக்க வேண்டாம். அந்த 500 ரூபாங்கிறது அந்த சனியால் ஏற்படக்கூடிய உங்களுக்கு தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு அந்த 500 ரூபாங்கிறது எக்ஸ்ட்ரா கொடுக்குறது. அது 100 ரூபா இருக்கலாம், அது 50 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், அது உங்களுடைய சக்தியை பொறுத்தது. ஒரு 100 ரூபாய் எறும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கும்பொழுது எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டு வாங்க, தப்பு இல்லை, பேரம் பேசி வாங்காதீங்க. தேய்பிறை சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வாங்கும்பொழுது நல்ல பழங்களை எல்லாம் கொடுக்கும். ஸோ சில விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது செஞ்சால் தான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் நல்லபடியாக அனுகூலமாக முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவல் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க நலமுடன், நற்பவி 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 என்று சொல்லி நல்லதே நடக்கட்டும். வாழ்க நலமுடன்.